வெல்கம் டு ஜினியாரி கிரியேட்டிவ்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது சிம்பிளாக ஒரு ஆரி நெக் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்மளோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஆரி ஒர்க்குக்கான மெட்டீரியல் கிட் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம் பர்டிகுலர் ஐட்டம்ஸ் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மளோட கிளாஸஸில் ஆரி ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சிம்பிளாக ஒரு நெக்கு நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய நெக் டிசைன்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த பார்டர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ இந்த பார்டர் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிடுறேன் பாருங்கள் டபுள் லேயரில் ஃபர்ஸ்ட் வந்து சில்வர் சாரி யூஸ் பண்ணி டபுள் லேயர் செயின் ஸ்டிச் தென் டபுள் லேயர் பிங்க் கலரில் சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் தென் ஒரு லேயர் சுகர் பீட் கொடுத்துருக்குறோம் தென் டபுள் லேயரில் செயின் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ டபுள் லேயரில் செயின் ஸ்டோன் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு லேயரும் சேர்த்து வச்சே ஸ்டிச்சஸ் போட்டுடலாம் சிங்கிள் சிங்கிள் லேயருக்கு தனித்தனியாக போடணும்னு இல்லை ரெண்டு லேயருக்கும் சேர்த்து வச்சே ஸ்டிச்சஸ் போட்டுடலாம் ஆனால் என்னென்னா அந்த கேப் வந்து கொஞ்சம் ஈவனாக ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி நீங்கள் பேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் இனி அடுத்தது ஒன்மோர் லேயர் சுகர் பீட் சில்வர் கலர் சுகர் பீட் ஒன்மோர் லேயர் ஆட் பண்ணுறேன் சுகர் பீட்ஸ் எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டீல் நீடலில் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க ஸ்டீல் நீடலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக நீங்கள் ஒர்க் முடிச்சிடலாம் ஸோ எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி பார்டர் ரெடி பண்ணும்போது டாப் சைடு வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி பீட்ஸை வச்சு க்ளோஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் இது இந்த மாதிரி க்ளோஸ் ஆக்கி ஸ்டிச்சஸ் போடும்போது நமக்கு அந்த செயின் ஸ்டோன் உள்ளே இருக்கும் அதுக்கு மேலே சைடில் ஃபுல்லாகவே நமக்கு சுகர் பீட்ஸ் வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபின் அந்த நெக் டிசைனோட பர்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு கிளியராக வரும் ஸோ இதே மெத்தடே நீங்கள் எல்லா நெக் பார்டர்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய நியூ நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுப்போம் ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் உங்களுக்கு ஆரி ஆன்லைன் கிளாஸஸோட அப்டேட்ஸ் தென் நம்மளோட ஆரி ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஆரி பேசிக்கான ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்குறேன் ஆரி பேசிக் ஸ்டிச்சஸ் ஸோ அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐட்டிங் நம்மளோட ஸ்டிச்சஸ் உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கு எல்லா ஸ்டிச்சஸ்ஸுமே ஸோ பாருங்கள் ஓகே இப்போ பாருங்கள் நம்ம யூ ஷேப்பில் நெக்கோட பார்டர் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு இனி அடுத்தது என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி பிங்க் கலர்லேயே அவுட்லைன் ஆல்ஸும் நான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இனி இந்த மாதிரி ஐ ஷேட் ஸ்டோன் எடுத்துருக்கிறேன் மல்டி ஷேட் வர்ற மாதிரி ஐ ஷேட் ஸ்டோன் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு த்ரீ ஸ்டோன் சேர்த்து வச்சு பேஸ்ட் பண்ணுற மாதிரி இப்போ நான் வச்சு பார்க்குறேன் எந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஃபுல் நெக் பார்டருக்கும் இதே மாதிரியே போகிறேன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அந்த பிங்க்கெலாம் சில்த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டிருக்கலாம் அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு த்ரீ ஸ்டோன்ஸ் ரெண்டு ஸ்டோன்ஸ் வந்து இந்த மாதிரி சரிவாகவும் ஒரு ஸ்டோன் வந்து சென்டரில் ஸ்ட்ரைட்டாகவும் வைக்கிற மாதிரி ஃபுல்லாக கண்டினியூஸாக இதே மாதிரியே க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க க்ளூ பார்த்தீங்கன்னா பி செவன் தௌசண்ட் க்ளூ தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த க்ளூ வந்து நல்லாயிருக்கு இது வந்து நம்ம வந்து நார்மல் ஃபெவி ஃபெவிக்ரில் அல்லது நம்ம ஸ்டோன்ஸ்லாம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய க்ளூ யூஸ் பண்ணால் சீக்கிரமாகவே ஸ்டோன்ஸ் வந்து போயிருது ஸோ அதனால இந்த க்ளூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாவே ஸ்டிக் பண்ணுது ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா கொஞ்சமாக ஸ்பேஸ் மட்டும் அந்த செயின் ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கண்டினியூஸா நெருக்கமாக த்ரீ த்ரீ ஸ்டோன்ஸ் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல் நெக் பார்டருக்கும் இதே மாதிரியே ஃபினிஷ் பண்ணுறேன் இது வந்து சிம்பிளான ஒரு நெக் டிசைன் பட் ஆனால் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் ஏன்னா வந்து மல்டி கலர் மல்டி ஷேட் கொடுக்கக்கூடிய ஐ ஷேப் ஸ்டோன் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல் நெக் டிசைனுக்கும் நான் வந்து ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன் இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை சுற்றி என்ன பண்ண போகிறேன்னா செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன் செயின் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்பக்கம் தனியாகவும் வெளிப்பக்கம் தனியாகவும் செயின் ஸ்டிச் கொடுக்கப்போம் ஏன்னா வந்து நான் வந்து ஒவ்வொரு செட்டுக்கும் இடையில ஸ்பேஸ் விடல ஸோ அதனால உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சுத்தி நீங்க செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் இந்த இந்த மாதிரியான நெக்கோட பார்டர் மட்டும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சிம்பிளாக ஸ்டோன் வச்சு ரெடி பண்ண மாதிரி சிம்பிள் நெக் டிசைன் இதெல்லாம் ஸோ இந்த நெக் டிசைன்லாம் உங்களுக்கு என்ன ரேட்டில் வரும் அப்படின்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிடும் ஸ்டோன்ஸ் மட்டும் தானே பேஸ்ட் பண்ணுறோம் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு சுற்றி செயின் ஸ்டிச் தான் கொடுக்குறோம் ரொம்பலாம் ஒர்க் இல்லை ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் அது வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறது என்னென்னா ஒவ்வொரு டிசைனுக்கும் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ டிசைனுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறது என்னென்னா ஒவ்வொரு ஏரியாஸ்லேயும் உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து டிஃபர் ஆகுது டவுன் ஏரியாஸில் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாகும் வில்லேஜ் ஏரியாஸில் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் தான் போகுது ஸோ உங்களோட ஏரியாவை பொறுத்தும் நீங்கள் கல்குலேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க எவ்வளோ ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க ஒன் ஆருக்கு எவ்வளோ நீங்கள் வந்து அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒன் ஆர்க்கு எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணுறீங்க ஸோ அப்போ அந்த ஒன் ஆர்க்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கல்குலேட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் அந்தந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே ஃபுல் ரவுண்டுக்கும் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சுற்றி நமக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும்ல ஸோ அந்த ஸ்பேஸை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிளாக இப்போ வெளியே ஃபுல்லாக நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுத்த முடிச்சாச்சு இனி உள் பக்கம் அப்படியே கவ் கவாக அப்படியே உள் பக்கம் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சுற்றி அதே சுகர் பீட் தான் சில்வர் கலர் சுகர் பீட் எடுத்து ஒரு த்ரீ பீட்ஸ் அதாவது தமிழ் லெட்டரில் அக்ஷேப் வரோம்ல ஸோ அந்த மாதிரி த்ரீ பீட்ஸ் கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் போட்டு என்னாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் இந்த சிம்பிளான டிசைன் நாம ரெடி பண்ண போறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கேப் இல்லை சைடில் மூவ் பண்ணி மேலே எடுக்கிறதுக்கு ஸோ அதனால வெளிப்பக்கம் தனியாகவும் உள்பக்கம் தனியாகவும் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு இனி அந்த கேப்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு கேப்புக்கும் இடையிலும் சின்ன சின்னதாக ஸ்டோன்ஸ் பேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு கேப்பே இல்லாமல் நெருக்கமாக வேணும் அப்படின்னா அந்த ஸ்டோன் நம்ம செட்டு வச்சிருக்கிறத கொஞ்சம் கீழே தள்ளியே வச்சுக்கலாம் ஸோ இப்போ பாருங்க சிம்பிளாக ஒரு கிராண்டாக நமக்கு லுக் வர்ற மாதிரி டிசைன்ஸ் ரெடி பண்ணிட்டோம் நான் சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்ஷேப் மாடலில் தமிழ்நெட்டரில் அக்ஷேப் மாடலில் சில்வர் சுகர் பீட் வச்சு ஆட் பண்ணி த்ரீ பீட்ஸ் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நாட் பண்ணுறது வந்து நார்மல் நாட்டும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா த்ரீ பீட்ஸை சேர்த்தும் நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை வந்து சுற்றி வச்சுட்டு நான் சிங்கிள் பீடுக்கு எப்படி லாக் பண்ண சொல்லுவேனோ அதே மெத்தட் கூட நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே சிம்பிளாக க்யூட்டாக கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி நெக் டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனலில் இன்னும் நிறைய சிம்பிள் சிம்பிள் நெக் டிசைன்ஸ் அண்ட் ப்ரைடல் நெக் டிசைன்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம் கீப் வாட்சிங் தேங்க் யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் இன்ஸ்டாகிராம் அண்ட் எஃபி ஃபாலோ பண்ணுங்கள் ஜிபேயில் கான்ட்ரிபியூஷன் கொடுங்க தேங்க் யூ